மட்டக்களப்பு முகத்துவாரத்தில் இருந்து நேற்று மாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர் சென்ற இயந்திர படகு கிரான்குளம் பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் மீனவர்களினால் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு முகத்துவாரம் பகுதியில் இருந்து நேற்று மாலை மீன்பிடிக்க சுவிஸ் கிராமம் பகுதியைச் சேர்ந்த எஸ் சுரேஷ்குமார் என்னும் நபர் இயந்திர படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். நேற்று மாலை நேரத்துக்கு பின்னர் கடலில் சீற்றம் காணப்பட்ட நிலையில் குறித்த நபர் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் இன்று காலை குறித்த நபர் மீன்பிடிக்க சென்ற படகு கிரான்குளம் பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் அவை மீட்கப்பட்டு முகத்துவாரம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் அதில் மீன்பிடிக்க சென்றவர் காணாமல் போயுள்ளதாக மட்டக்களப்பு தலைமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் பயணம் செய்த படகினுள் அவர் பிடித்த மீன்கள் உள்ள நிலையில் ஒரு தொகுதி வலை மட்டுமே உள்ளதாகவும் மீதி வலை கடலுக்குள் சென்றுவிட்டதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் குறித்த நபரின் குடும்பம் மிகவும் வறுமையானது எனவும் குறித்த நபர் மீன்பிடித்து வந்தால்தான் வீட்டில் உணவு சமைக்கப்படும் நிலை உள்ளதாகவும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் காணாமல் போன மீனவரை தேடும் பணிகளில் மீனவர்களும் கடற்படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.